ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெகர் வீவ். இன்றைக்கி குக்கு வித்து கோமாளியில் செகண்ட் பகுதியை பார்க்கலாம். இங்கே எல்லோரும் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கு குரோசி டீம், விசித்ரா டீம், பெஸ்ட் டீமாக அறிவிக்கிறாங்க. இதில் முதல்ல இங்கே வின் பண்ணது யாருன்னு பார்த்தா மயம் கோவி அவர்களும் விசித்ரா அவர்களும் ரெண்டு டீமும் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இருந்துட்டு விசித்ராவுக்கும் ரெண்டாவது ப்ரைஸ் கிடைத்ததுக்கு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. நல்லா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாங்க. அதில் மயம் கோபி செஞ்சது தான் வேறு லெவலில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பாராட்டிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க உடனே வந்து குரோசி வந்து சொல்கிறாரு, நீ பருத்தி வீரன் அப்படின்னு தங்க வீரன் சொல்கிறாரு. பாவக்கா பருத்தி வீரன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ என்ன என்ன எத்தனை வாட்டி தான் பாராட்டுவீங்க அப்படின்னு மயம் கோபி சொல்கிறார். உங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்த லெவல் லாஃப் இன் ரவுண்ட் அப்படிங்கிறாங்க. அங்கே மாஸ்டர் வந்து ஹஹான்னு சிரிக்கிறாரு. அதுக்கு ஐயோ என்னையா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லையிலே அங்கே வடிவேல் காமெடி போடுறாங்க. பேசாமல் போறியா, வாய்க்குள்ளே கத்தி விட்டு குத்திடுவேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. வேற லெவலில் போயிட்டுருக்கு. அங்கே எலுமிச்சம்பழத்தை வச்சு அடுத்த டாஸ்க் பண்ணுறாங்க. அதுலேயும் மயம் கோபி தான் செம்மையாக செஞ்சு கொண்டாந்து காமிக்கிறாங்க. வேற லெவல்யா நீ, வேற லெவலில் போயிட்ட நீ, பெரிய பெரிய செப்பா ஆகலாம் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் செஞ்சதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. சிவாங்கி சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. மயம் கோபி செஞ்சதும் விசித்ரா செஞ்சதும் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எலுமிச்சம்பழன் ஏகலைவன் அப்படிங்கிறார் தங்கத்துறை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.